எங்கள் உடல் பொருள் ஆவிகளில் கலந்து செயல்களில் நீக்கமர நிறைந்து எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் எங்கள் தாய் திருவற்றியூர் ஸ்ரீ வடிவுடையம்மன் பாத கமலங்களுக்கு சமர்ப்பணம். வான் மீது மேகம் வந்து மஞ்சள் பூசும் மாலை நேரம், நான் பாடும் சங்கீதம் உன்னை தேடும் காதல் கீதம். கிளம் தென்றல் காற்றில் ஒரு தென்னங்கீத்து ஆடாமல் ஆடுது என்னை பார்த்து. வான் மீது மேகம் வந்து மஞ்சள் பூசும் மாலை நேரம், நான் பாடும் சங்கீதம் உன்னை தேடும் காதல் கீதம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சோதனை போட எங்க கம்பெனிய சோதனை போட இதுவரைக்கும் யாருக்கும் துணிச்சல் வந்தது இல்ல, அதனால தான் நான் வந்திருக்கேன்.
ஏற்ற உடனே ஒரு பெரிய பரபரப்பே உண்டு பண்ணிட்டீங்க. இது சக்சஸ் மட்டும் இல்ல, ஒரு அச்சீவ்மெண்ட் கூட. இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல நீங்க தான் ஹீரோ. தேங்க் யூ சார். வெறும் கள்ளக்கடத்தல் கும்பல மட்டும் இல்ல, பல கன்னி பெண்களோட மானத்தையும் காப்பாத்திருக்க. என்ன செய்யறது சொன்ன டாக்டர் டே? ஐயோ பாவம். என்ன பாவம் சொல்ற? ஒரு பொண்ணு யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு டாக்டரையோ போலீஸ்காரையோ மட்டும் பண்ணிக்கவே கூடாது. ஏன் பண்ணிக்க கூடாது? சினிமா போலாம்னு இருப்போம், சீக்ரெட் மீட்டிங் இருக்குன்னு போலீஸ்காரர் போயிடுவாரு, அத்தானுக்காக ஆசையா காத்துட்டு இருப்போம், ஆபரேஷன் இருக்குன்னு டாக்டர் போயிடுவாரு. மொத்தத்துல நாம மூட்ல இருக்கிறப்போ அவங்க ஒர்க்ல ஸ்பீடா இருப்பாங்க. பாத்தா படிச்சவ மாதிரி தெரியுது, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எந்த வேலையெல்லாம்? சாப்பிட வந்த சாப்பிட்டு இருக்கேன். What do you mean? இங்க உட்கார்ந்துகிட்டே எனக்கு சிக்னலா குடுக்குற? What? சிக்னலா உங்களுக்கா? No, no, no. மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அங்க பாத்தீங்களா? குழந்தை ஸ்வீட்டல? குழந்தை இப்பதான் வந்துச்சு. நீ என்ன சீட் பண்ற? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. I don't care. ஜேகே தான் பேசுறேன். ஆஹா, ஐ வெயிட் ஃபார் யூ. ஓகே, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. வணக்கம். வணக்கம். கோயில் விஷயமா வந்திருக்கிறது இவர் தாங்க. என்ன ஐயா, கேளம்பாக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோவிலுக்கு ரொம்ப நாளாவே சரியான பாதை இல்லைங்க, அது விஷயமா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கீதையை சொன்ன கிருஷ்ணனுக்கு பாதையே சரியில்லைங்கிறீங்க, நல்ல வேடிக்கை. ஆமா, எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒரு 25,000 ரூபாய் சரி பண்ணிக்கலாங்க. சுந்தர் சார், 25,000. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல எங்களை போல உள்ளவங்க வாழ முடியுது. பட் ஒன் திங், நான் பணம் கொடுக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. நீங்க நான் யாருக்கும் சொல்ல மாட்டேங்க. ஆமா, பாதைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? என் பேர் தான். புத்திசாலி, பொழைச்சுக்குவீங்க. என்னடா சின்ன தம்பி, லட்சக்கணக்கான பணத்தை போட்டு உன்னை நம்பி ஒலிம்பிக் ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிச்சேன்.
கேவலம் ஒரு ஏசிய கூட உன்னால சமாளிக்க முடியல. இன்னைக்கு கம்பெனி சீல் ஆயிடுச்சு. எந்த முகத்தோட நீ என்ன பார்க்க வந்த? ஜாக்கி, என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். கரெக்ட். அதனாலதான் போலீஸ்காரன் துப்பாக்கிக்கு தப்பிச்சு வந்து உனக்கு பழப்பு கொடுத்த என் துப்பாக்கியாலேயே நீ பலியாக போற. ஒன்னாதான்டா எங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்சு செக்யூரிட்டி. இவனை கொண்டாத, இவனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஜெயராஜ், அப்ப அந்த ஒலிம்பிக் ஷிப்பிங் விஷயம் எனக்கு தெரியும், அத பத்தி நீ கவலைப்படாத. ஜாக், அந்த ஃபைல் எல்லாம் போலீஸ் கைப்பற்றதுக்குள்ள என்ன செஞ்ச? எரிச்சிட்டேன். அப்ப அந்த ஏசி நமக்கு தூசி. பொண்ணுங்களோட பேசாத அக்கா சொல்லிருக்காங்க. ஒலிம்பிக் ஷிப்பிங் கார்பரேஷன் பின்னணியில ஒரு சக்தி வாய்ந்த பெரிய கும்பலே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க பேக்ரவுண்ட நாம கண்டுபிடிச்சாகணும். சார், சமீபத்துல ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிருக்கிற சில பெரிய புள்ளிகளை கவனிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம சட்டத்தை பாக்குறோம், ஆனா அவங்க அதுல இருக்கிற ஓட்டையை பாக்குறாங்க தப்பிக்கிறதுக்கு. ஆர்குமெண்ட் நம்ம பண்றோம், ஆனா ஜட்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. மிஸ்டர் விஜய், உங்க திறமையை நான் மதிக்கிறேன். இந்த மேட்டரை நீங்களே ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எதிர்பார்க்காம நடக்கிறது தான் விபத்து. இப்போ இந்த டிரஸ்ல நான் வண்டி ஓட்ட மாட்டேன். டிரஸ் என்னமோ நல்லதா இருக்கு, ரைடிங் தான் சரியில்லை. Ha ha ha!
அணைச்சு பாட்டு பாடுவாமா. பூவாட காத்தாடுது பாவாட கூத்தாடுது தர 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 பொறுமைக்கு சோதனையா இருக்கிறான் இந்த ஏசி விஜய். என்ன ஜெயராஜ் சொல்ற? முடிஞ்சு போன ஒலிம்பிக் ஷிப்பிங் விவகாரத்தை மறுபடியும் கலர பாக்குறேன். அதாவது புதைச்ச பணத்தை எடுத்து மறுபடியும் இவர் உயிர் கொடுக்க போறாராம். எப்படி? அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்களை கண்காணிக்கிறதுக்கு அவன் ரகசிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இனி அவனை விட்டு வைக்க கூடாது ஜெயராஜ். அப்ப சரி கட்டலாங்கறியா? இல்ல, தீத்தே கட்டணும். குட் குட், குயிக் டிசிஷன். என்னோட பினாமியா இருந்தாலும் என்ன விட புத்திசாலியா இருக்கிறேன். தேங்க்யூ. Hey, nothing. Chiclets. I am Raja, unga fan. Fan? Yes, sir. Sir, unga adventure na paper la paathen. Ungala mari young energetic hero nama police department la nanache na romba perva padren. I am really proud of you. Ama sir, adha epdi thaniyala ninne andha olympic shipping union la summa aaniyen udikira mari udichitinga? Oh, adha solringala? ஒரு லட்சிய வேகத்தோட செயல்படுற என்ன மாதிரி போலீஸ் ஆபீசர்? தடைகளை உடைக்க தெரியுமா தவிர தடுமாறி நிக்க தெரியாது. அங்க ஊர் பெருசு இல்ல, பாக்குற ஊட்டி வேண்டாம் பெருசு. அவன் நீங்க சொல்லவில்லையா? பஸ் ராஜா, நம்மளை பத்தி நாடு தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்மளை பத்தி நாமே சொல்லிக்கூடாங்க பாலிசி உங்களை மாதிரி எனக்கும். இன்னைக்கு மேல்நாட்டுல பிரைவேட் டிடெக்டிவ் பியூரோ அமைச்சு சாகசம் புரியுத ஜான்சன் கிறிஸ்டி மாதிரி எனக்கும் நம்ம நாட்டுல துப்பறியும் துறையில ஒரு துணிச்சலை உண்டாக்கணும் ஆசை. அவங்க வாட்டர் கேட்டை கண்டுபிடிச்சாங்க, ஹார்ட்லெஸ். நான் அடையார் கேட்டார் அலசு வேண்டாமா? உங்க ஆசையை நான் பாராட்டுறேன்.
அதுக்காக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க மாதிரி உன்னதமா செயல்படுற போலீஸ் ஆபீசருக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா சொல்றீங்க? இது ரொம்ப ஆபத்தான தொழில். ஆபத்தை பார்த்தா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது சார். சரி, அடிக்கடி வந்து என்ன பாருங்க, தேவைப்பட்டா உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பா தேவைப்படுவேன். எப்படி சுஜாதா கதையில வர கணேஷ் குரு வசந்தோ அப்படி உங்களுக்கு நான் இருப்பேன். ரொம்ப நல்லா வருதுங்க. தட்ஸ் ராஜா. அர்ஜுனா சார், வேலைக்கு போகும்போது வலது காலம் முன்னால எடுத்து வச்சா தான் வேலை நடக்கும். ஏன் சார், அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? அட போயா, அவன் ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த ஆளு சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏழு ஜென்மம் எடுக்கணும். தெரு தெருவா அலைய சொல்றான். அது போல உள்ள ஒட்டிய வையே, இந்த பக்கம் வா, வா இந்த பக்கம். நாங்க ஒரு ஆளை கேட்போம், கேட்ட உடனே மயக்கப்பட்டு விழுந்த உதப்போம். நாங்க போலீஸ். அதான் தெரியுதா, என்ன விஷயமா நீங்க சொல்லுப்பா? இவங்கிட்ட இவ்வளவுதான் மரியாதை போல இருக்கு. இவன் மாத்திரம் இல்ல, இந்த ஊரே அப்படித்தான். ஏய் கருந்தேல் கண்ணாயிரத்து தெரியுமா? யாரு எங்க தலைவரியா கேக்குறீங்க? தலைவரா? அப்ப இவர் தான் உபதலைவர் போல இருக்கு. என்ன விஷயமா பாக்க வந்தீங்க அங்க தலைவர? அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு போடான்னு வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்டா மூதேவி. தலைவரே, நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா? ஓ, என்ன கம்ப வச்சோன்னு நின்னுட்டான். ஆட்டா வலிப்புக்கார மாதிரி கம்புக்கு அப்படியே நின்னுடுவான் போல இருக்கு. அப்படியே தள்ளிட்டு போ. ஐயோ, உனக்கும் பாஸ் ஆயிடுச்சா? நான் எடுக்கலப்பா, நானும் தள்ளிட்டு வர்றேன், நானும் வர்றேன். ஏய், இப்ப நான் கம்ப எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். அதேதான், நானும் என் கம்ப எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். எடுத்துட்டேன். ஏய், இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம், ஏன் இப்படி கத்துன? தலைவரை பார்க்கத்தான் வந்தோம், அரஸ்டா பண்ணிட்டோம். இந்தா புடி. லஞ்சம் இல்ல, வஞ்சம். எங்க உங்க தலைவரை பத்தி சொல்லு. நீ தலைவர் மேட பச்சு ஆரம்பிச்சிருவீங்களே, சாதாரணமா சொல்லு. எங்க தலைவரை பத்தி சொல்றேன் கேளுங்க. பெரிய சுதந்திர வீரர், காலையில எட்டு மணிக்கு ஏந்திருப்பார். போவார், போய் அம்மாவா அஞ்சு பத்து கப்பம் கொடுப்பான், பத்தெல்லாம் வாங்கின்னு வருவார். வந்துட்டு பதினொன்னே முக்கா மணிக்கு போத சல்லுன்னு இறங்கிட்டோம். 12 மணிக்கு எங்களுக்கு தெரியும், பழையபடிக்கும் கடைக்கு போவாரு, எல்லாரும் கப்பம் கொடுப்பாங்க, 4 மணிக்கு போக இறங்கிரும், பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு. அதுதான் இல்ல, பின்ன வசூல் பண்ண பணத்தை எல்லாம் சுத்திக்கின்னு ஊருக்கு போயிடுவாரு. என்னங்கடா அது, மத்தியானதுக்கு அப்புறம் கதையே மாறுது. உலகே மாயம், நான் கால வந்து ஆள காணோம். யாரு அங்க ஒருத்தன் கருந்தேல் கண்ணாயிர யாருன்னு கேட்ட உடனே விழுந்தா இவன் என்ன கேட்காம விழுறானே? மூஞ்சிலே குத்துவேன், உங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. கருந்தேல் கண்ணாயிரங்கிறது யாரு? கருந்தேல் கண்ணாயிரம் நான் தானே. இறங்கி போச்சு இல்லீங்களா, கொஞ்சம் ஏத்திக்கிட்டாக்கா மீசியா நின்னுடும், நானும் ஸ்டேடியா நின்னுடுவேன். வேணவே வேணாம், உன்னை அரெஸ்ட் பண்றான். ஆமா, கருந்தேல் கண்ணாயிரத்தை அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். என்னுடைய வருங்கால மனைவிக்கு பிளசண்டா இருக்க விரும்புறேன், ப்ராப்ளமா இருக்க விரும்பல. மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றீங்களே, இது சர்ப்ரைஸ் இல்ல மேடம், சஸ்பென்ஸ். என்ன சொல்றீங்க? எதிர்காலத்துல ஒவ்வொருத்தனும் ஒரு நல்ல கணவனா இருக்கணும்னா மனைவியோட மனசறிஞ்சு நடக்கணும்.
இல்லனா ஹஸ்பண்ட் எல்லாம் சீக்கிரமே சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. இடியட் இல்லம்மா, உன்னோட இன்டிமேட். ஹாய் ராஜ், நீயா? ஆமா, கம் ஆன். நீ எப்படிங்க? இந்த ஹோட்டல்ல நான் டான்சரா இருக்கேன். டான்சரா? ஏதோ பெருசா காலேஜ் முடிச்சிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண போறதா சொன்ன? இதுவும் ஒரு வகையில சோஷியல் சர்வீஸ் தான். நிறைய நிதி திரட்டி ஏழைங்களுக்கு விருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் நானே விருந்தாயிட்டேன். ஆமா, நீ என்ன பண்ற? உன்ன மாதிரி எதையுமே ஓபனா சொல்ல மாட்டேன். சீக்கிரட்டா தான் சொல்லுவேன். எங்க? உன் பெட்ரூம்ல. யோ நாட்டி. கம் ஆன். விஜய், என்ன பாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்னக்க ஞாபகம். என்னடா, மனசு திடப்படுத்திக்க வேண்டிய நீயே இப்படி உணர்ச்சி வசப்படலாமா? இல்லக்கா, என்னால எதையுமே மறக்க முடியல. சில சமயம் என்னையும் அறியாமலேயே இந்த நிலைமைக்கு ஆளாயிடுறேன். மனசு தளர விடாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜபார், இங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்களே கருந்தேழு, அவன் மேல என்ன கேஸ் போடுங்க? கருந்தேல் கொட்ட வந்துச்சுன்னு கேஸ் போடுங்க சார். அவன் கொடுக்கத்தான் விட்டு விட்டீங்களா? போதைன்னு போடுற சார். அவன் தான் போதையில இல்லையா? ஏன் ஊதி பாத்துட்டீங்களா? இப்ப ஊதுங்க. என்ன உஷே புஷே, அடிதடின்னு போடுங்களேன். அப்படி நடந்த மாதிரி எதுவும் தெரியலையா? நீங்க முழுசா வந்திருக்கீங்க, எனக்கு விட்னஸ் வேணும். ஏன் சார், இதுவரைக்கும் விட்னஸ வச்சுக்கிட்டா கேஸ் போட்டோம், அப்புறம் தானே ஜோடிப்போம். அனாவசியமா பேசாத, அது வேற இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சப் இன்ஸ்பெக்டர். ப்ரூஃப் வேணும். நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இல்லையா என்ன? ஷூர், ஐ வாண்ட் ஐ விட்னஸ். யார் அடிச்சது? நீங்களே உங்களை அடிச்சிட்டீங்க சார். இந்த உடம்பை வேற எவன் வந்து அடிப்பான்? குட் ஈவினிங் சார். வாங்க மிஸ் செல்ஜய், உட்காருங்க. மிஸ்டர் விஜய், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். சீ திஸ் ஃபைல். அந்த போட்டோல இருக்கிறவன் தான் பழைய குற்றவாளி முத்துக்கரு. கொலை கொள்ளை குற்றங்களுக்காக இவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. ஆனா கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு போற வழியில ஜீப்ல இருந்த முத்துக்கருப்பன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆச்சரியமா இருக்கா மிஸ்டர் விஜய்? அது மட்டும் இல்ல, அவனை தடுக்க வந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட கால ஜீப்பி ஏற்றி உடைச்சிட்டான். அவனோட கைவலங்கு ஜீப்ல கிடந்தது. அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே அவனுக்கு உதவி இருக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட தனியா பேச என் வீட்டுக்கு வர சொன்னேன். இந்த மேட்டர்ல நான் என்ன சார் செய்யணும்? மிஸ்டர் விஜய், இந்த கேஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. அந்த முத்துக்கற்பனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியத்தை சக்சஸ் பண்ண பாக்குறேன் சார். உன்னால முடியும் விஜய். ஏன்னா எதுலயும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருக்கு. தேங்க் யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். பைத்தியக்கார மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வர்ற, இன்னைக்கு வெயில் அதிகம் இல்லையே? டோ, ஏயா கைய புடிக்கிற? நீ எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஏன்? நான் ரிட்டையர்டா, ஒர்க்ல இருக்கையா? உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? நீ ஒரு அக்யூஸ்ட்.
ஒண்ணு நீ கொலை பண்ணிருக்கணும் இல்ல கொள்ளை அடிச்சிருக்கணும். அட பாவி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என்னோட டிடெக்டர் எப்பவுமே தப்பு பண்ணாது. பச்சை எரிஞ்சா நல்லவன், ரெட் எரிஞ்சா கெட்டவன். எல்லாரையும் விட்டுட்டு உன்ன பார்த்து ரெட் எரியதே, ஏன் ரெட் அதிகமா இருக்கியா? எதுவா இருந்தாலும் வா ஸ்டேஷன்ல சொல்லு. வாயா ஐயே, ஏய் கார்ப்பரேஷன் பம்பல தடி வருது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், எஸ் அரஸ்டம். வெயிட் எ மினிட். அர்ஜுனா தலைவா, தலைவரியா நான் கைது பண்றது? என் தலைவர் எந்த தப்பு செய்ய மாட்டாரு. ஆமா, இவர் யாரு? ஏசியா டிசியா? இவன் ஒரு ஓசியா. இவனை புடிச்சு ஒரு நாளாவது உள்ள வச்சு பாக்கணும், அரெஸ்ட் பண்ணு. என்னையா? உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கறேன். அப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறது? வாயா. அடவா டம்ளர், அட பெரிய டம்ளர், அப்புறம் பாத்துக்கலாம். வாயா. ஏயா, வண்டியை பார்த்து ஓட்டுறதுல. யார் அது? எங்க முதலாளி. ஐயா, ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. அடடே கந்தசாமி, என்னப்பா என்ன விஷயம்? அந்த முத்துக்கருப்பட பாத்துக்க. அவன் வேற யாரும் இல்ல, பெரிய ஹோட்டல் அதிபர் ஜே கே. ஆமா, அவன் தான், அவனே தான். அவன் தான் அந்த பேர்ல மறைஞ்சிருக்கான். அப்படியா? அவன் தான் முத்துக்கருப்பனா? அப்ப அவனை சும்மா விடக்கூடாது. கந்தசாமி, நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, உடனே நான் ஸ்டெப் எடுக்கிறேன், நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றிங்க. அந்த பாவியால என் காலு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. அவனை விட்டுடாதீங்க, அவனை விட்டுடாதீங்க, நான் வரேன். கந்தசாமி, நீ அந்த பழைய வீட்டு தானே குடியிருக்கிற? அதை விட்டா இந்த ஏழைக்கு வேற இடம் ஏறியா? அங்கதான் வரையா. ஹலோ ஜேகே, நான் ஜெயராஜ் பேசுறேன். குட் மார்னிங் சார். ஹாய் ராஜ், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எப்படியோ இருக்கேன் சார். என்னோட ஐடியாஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் தான் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. இந்தியாவில் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. எது எடுத்தாலும் டிலே சார். எவ்வளோ வச்சுக்கிறேன் சலிச்சுட்டு? அப்படி இன்னும் எவ்வளோ இருக்கு? பின்ன என்ன சார், இந்த பேப்பரில் பார்த்தீங்களா கந்தசாமி? இவரை நான் நேற்று நேரில் பார்த்தேன் சார். என்ன கந்தசாமி, நீங்கள் நேற்று பார்த்தீங்களா? எஸ் சார், இந்த கந்தசாமியை நான் நேற்று A2 போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன். இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதாவது பழைய கேடி முத்துக்கருப்பன் தான் இப்பத்த ஹோட்டல் ஓனர் ஜே கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரயில்வே ஸ்டேஷன் சொன்னீங்க? A2 சார். சார், நான் A2 இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் வந்திருக்கேன் சார். You can go. Sir! I said you can go. Akka! Akka!
ஏன் இப்படி வேகமா ஓடி வர? அந்த துரோகி ஜெயராஜனை பார்த்துட்டேன். அவ ஏன் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறான்? பாத்தியா அந்த துரோகி ஜெயராஜன்? நீ பாத்தியா? தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். என் பேரு ஜெயராஜ். இந்த பேட்டைக்கு நான் தான் சப் இன்ஸ்பெக்டர். உங்க கச்சேரி நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உங்கள மாதிரி ஒரு பெரிய பாடகி என் ஏரியாவில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன, நீங்க ரொம்ப புகழாதீங்க. திறமை இருக்கிறவங்களை பாராட்டுறதுல
தப்பே இல்லை. பாப்பா யாரு? என் தங்கச்சி, அவன் என் தம்பி. நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையா? இல்ல, இவங்க ரெண்டு பேரும் கரை சேர்த்துட்டா அதுவே போதும். மொத்தத்துல ஒரு தியாக வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்றீங்க. எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. இத பாருங்க, உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவைனாலும் தயங்காம கேளுங்க, நான் செய்யறத காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி. ரொம்ப நன்றி. வரட்டுங்களா? மா துர்கா, வாங்க வாங்க உட்காருங்க. நேத்து கச்சேரி எல்லாம் நல்லபடியா நடந்தாமா? உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஒண்ணும் இல்லம்மா, உன் தங்கச்சி பவானி விஷயமா பேசலாம்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப வேண்டிய வீட்டு பையன், சர்க்கார் ஆபீஸ்ல வேலை செய்யறான். நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு வரீங்க. உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்படியே செய்யுங்க. என்னம்மா, நான் என் கடமையை செய்யறேன். என்ன பவானி, என்ன அக்காள் அப்படி பாக்குற? என்னைக்கு இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு கணவன் வீட்டுக்கு போகிறதாம அழகு. அப்ப துர்கா நான் வரட்டுமாம்மா? இப்பவே போய் நான் அவங்கள பாக்குறேன். அக்கா. என்ன பவானி, இப்ப எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கால நேரத்தோட உனக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அக்கா, காலம் போற எங்களுக்காக கஷ்டப்படுற, ஆனா எங்களால உங்களுக்கு எந்த விதமான உபயோகம் இல்ல. உனக்கு பணிவிட செய்யற ஒரே பாக்கியத்துலதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்ன இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனா அப்புறம் உனக்கு இன்னும் யாரக்கா இருக்கா? என்னம்மா நீ பைத்தியக்காரி, எனக்கு மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க ஆசையா என்ன? என் வாழ்க்கைய நான் இசையோடு இணைச்சுக்கிட்டேன். கில்லறோம் இனிமே எனக்கு எதுக்கு? உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு இருந்த எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போக மாட்டேன் அக்கா. நிலைமையே தடுமாறி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அதுவும் இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, ஊர்ல இல்ல, எனக்கு தனியா படுத்து பழகம் கிடையாது. ஞாபகம் வந்துச்சு, சரிதான், இனி இங்க படுத்துக்கலாம வந்துட்டேன். ஒரு பொறுப்பான பதவியில இருக்க நீ இப்படி பேசுற? பொறுப்பு? இந்த போலீஸ் செருப்ப கட்டின உடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்ப நீ எனக்கு வேணும், உன் மேல எனக்கு ரொம்ப நாள ஒரு கண்ணு. நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்ல, நீ மிதிச்சிருக்க வேண்டிய இடமும் இது இல்ல. பாடகின்னு பப்ளிக் லைஃப் வந்துட்டு பத்னி வேஷம் போட்டா பொழுது நடக்காதுரு. அது உன்ன மாதிரி உதவாக்கரையோட உளுத்து போன வாதம். நான் அப்படி இல்ல, பத்னியா வாழ்வேன், பங்கம் ஏற்பட்டா பத்திரகாளியாவும் மாறுவேன். ஆசைப்பட்டதை நான் அடையாம விட்டதே இல்லடி. உனக்கு வந்திருக்கிறது ஆசை இல்ல, உன்னோட அழிவு. நான் வைக்க போற வேடிக்கை பாக்குற நான் இல்ல, கால மாடு. துர்கா, என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் பொன்னம்பலையாட்டியே பேசிடுங்க. எங்க நிலைமை அவருக்கு நல்லா தெரியும், அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிடறோம்.
ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டோம்மா. நீ நினைக்கிற நகையை போடு, நீ செய்ய வேண்டிய சீர்வரிசை செய். ரொக்கமா கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கறாங்க, அதை நாம பேசி முடிவு பண்ணிக்கலாம். குட்டுதாமே, உண்டு பின்னால அடுக்க அந்த ரெண்டு மூட்டையும் போ. என்னம்மா என்ன கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துட்டிய? மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டிய? பண்ணிட்டேன். ஆனா ஆனா என்னம்மா? அவங்க கேட்ட 10,000 தான், கொஞ்சம் சிரமமா இருக்கு. வணக்கம்மா, நான் தான் கச்சேரி புரோக்கர் நமச்சிவாயம். நம்ம கோபால் செட்டியாரு அனுப்பிச்சாரு, அவர் கட்டுற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் திரட்டணும், அதுக்காக 4-5 இடத்துல உங்களை கச்சேரிக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஏகமனதா தீர்மானிச்சிட்டோம். அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எப்ப கச்சேரி? அடுத்த மாசம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், 10,000 பணம் தேவைப்படுது. அட்வான்ஸுக்கு பதிலா மொத்த பணத்தையும் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அதுக்கு என்னம்மா, செட்டியாரே வட்டிக்கு பணம் தர்றவர் தான், அவர்கிட்ட பேசி நானே உங்களுக்கு பணம் வாங்கி தர்றேன். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்கம்மா அட்ரஸ், நீங்க செட்டியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை பணத்தோட அனுப்பி வைக்கிறேன். நான் எப்ப வரணும்? நாளைக்கு சாயந்தரம் வாங்க. வந்துருங்க, மறக்காதீங்க. வந்துருங்கம்மா, வந்துருங்க. பாத்தியம்மா துர்கா, உன் நல்ல குணத்துக்கு எல்லாமே கைகூடி வருது. நடக்கும், நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. யாரம்மா நீங்க? என்ன வேணும்? நான் செட்டியாரை பார்க்கணும். செட்டியாரா? ஆமா, கச்சேரி விஷயமா பேசணும். கச்சேரியா? வாங்க வாங்க உட்காருங்க. நான் நிலைமை தவறி போனதா சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உன் நிலைமை என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன பார்க்கற? போலீஸ் புத்தியோட சக்தி உனக்கு தெரியாது. இது ஒரு விபச்சார விடுதி. இங்க நீ விபச்சாரம் பண்ணதா, இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். நீதான் திட்டம் போட்டு என்ன வரவழைச்சியா? புரியல. இதுக்காகத்தான் உன்னை இங்க வரவழைச்சேன். வேண்டாம் ஜெயராஜ், விடுங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம், என்ன வேலைக்கு ஆளாக்கிறாது. துர்கா, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, இங்கேயே எல்லா வசதியும் இருக்கு. நீ மனசு வச்சா எல்லாம் உனக்கு சாதகமா முடியும். நீயும் ஒரு மனுஷனா? உன்னை மாதிரி பொறுக்கியால இந்த போலீஸ் டிரெஸ்ஸுக்கே அவமானம். மரியாதையா பேசு. மரியாதை? அது உனக்கு தேவையில்லை. கான்ஸ்டபிள், இவனை இழுத்துட்டு போய் வேலை ஏத்துக்க. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா அமைச்சுக்கிட்ட. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்ட எந்த சோதனையும் அவன் மறந்துடுவா, ஆனா அவன் மானத்துக்கு ஏற்பட்ட சோதனையை மட்டும் மறக்கவே மாட்டான். என்ன போய் பார்த்துட்டு வந்து கவலைப்படாம இரு. சீக்கிரமா வாங்க.
என்னக்கா நேரம் ஆயிட்டே இருக்கு. என்னங்க பொன்னம்பலம், ஊர்த்த நேரம் வந்துருச்சு. என்னங்க துர்காவுக்காரன், பணம் தரணுமேனு ஊர்த்த முடிஞ்சு வரலாம் இருக்கானா? இப்போ அப்படி சொல்லாதீங்கம்மா, அது அப்பேற்பட்ட பொண்ணு இல்ல. எப்படி இப்ப வந்து பாத்தீங்களா? என்னடா என்ன சொல்ற இது பாருங்க. ஐயோ அடி பாவி. ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ண பார்க்க சொன்னேன், ஆனா இப்படி நாளும் கெட்ட குடும்பத்துல பொண்ண பார்த்துட்டிய. ஏதோ மனுஷனா? போங்கடா, இவங்க கூட என்ன விளையாட்டு? இதெல்லாம் யாருக்கு பொறுத்ததோ? சுத்தமான குடும்பம் நினைச்சேன், தோரம் போன குடும்பம் இப்பதான் தெரியுது. அக்காவே இப்படின்னா தங்கச்சிக்கு மேலையும் போவான். அவ ஊரை பார்த்தானா இவ உலகத்தையே பாத்துருவான். கல்யாணம் ஒரு கேடு, பழத்துல தாதி ஏற ஒண்ணு வயிற்ற புள்ள இருக்குன்னு சொல்லிடுவான். மானம் கெட்ட போவான். நான் என்ன தனியா தவிச்சு விட்டு போயிட்டே அம்மா? அக்கா என்னங்கக்கா நடந்துச்சு? ஏங்கா நம்மள எல்லாரும் திட்டுறாங்க? சின்னக்கா ஏங்கா செத்து போச்சு? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. என்னால எதுவுமே பேச முடியலடா, பேச முடியாதபடி செஞ்சிட்டாங்க. அக்கா தெரு பசங்களாம் என்ன கிண்டல் பண்றாங்க. நம்ம குடும்பம் ஆன கெட்ட குடும்பமா? மூணாவது வீட்டுக்காரர் என்ன கூப்பிட்டு உங்க அக்காவே எங்க வீட்டுக்கு வந்து கச்சேரி பண்ணுன்னு சொல்றாருக்கா. அக்கா நம்ம ரெண்டு பேரும் சின்னக்கா மாதிரி செத்து விடுவோங்க, செத்து விடுவோம். விஜய் விஜய் விடுறா விடுறா. இந்த சண்டாளர்கள் மத்தியில், பதவி வெறி பிடிச்ச பாவிங்க மத்தியில நாம வாழ்ந்தே காட்டணும். எந்த பதவி நம்மளை மானமங்கப்படுத்திச்சோ, எந்த பதவி நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்கிச்சோ, அந்த பதவியில உன் அமர்த்தி அந்த பாவியை நான் பழி வாங்கி காட்டுறேன். நான் உண்மையானவளா இருந்தா, இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருந்தா, இது நடந்தே தீரும், நடத்தி காட்டுறேன். ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போ எனக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. உன்னை பழி வாங்குறனும் இல்லையோ,
உனக்கு பாடம் புகட்டாம விட வேணும். நீ சொன்னபடி கந்தசாமி மன்றராகிறதுக்கு முன்னால முத்துக்கருப்பன் தான் ஜெயிக்கிற விஷயத்தை ஜெயராஜிட்ட சொல்லியிருக்கான். அன்னைக்கு ராத்திரியை கொலை செய்யப்பட்டிருக்கான். ஆக அந்த கந்தசாமி மர்டர்ல ஜே கே ஜெயராஜுக்கு சம்பந்தம் இருக்கு. நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்புறம் முத்துக்கருப்பனோட ஃபைலை வெரிஃபை பண்ணி பார்த்ததுல கோர்ட்ல இருந்து அவனை ஜெயிலுக்கு கூட்டு போன பந்தோபஸ்து பார்ட்டியில இந்த ஜெயராஜ் இருந்திருக்கான். ரியலி? எஸ். அப்ப அவன் சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்கருப்பனை தப்பிக்க வச்சு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து தன்னோட பினாமியாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் ஆக்கியிருக்கான். அப்ப ஜே கே சந்தேகமே வேணாம், அவன் தான் பழைய முத்துக்கருப்ப. என்ன கூப்பிட்டு மிரட்டினான் அந்த விஜய். ஏ சர்வீஸ்ல இவனை மாதிரி எத்தனை பொடிப்பயல பாத்திருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க ஜெயராஜ், நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பெரிய எதிரியே இல்ல. எதிரியா இல்லாம இருக்கலாம், ஆனா எரிச்சல உண்டு பண்றானே. கந்தசாமி கொலை வழக்குல இவர் துப்பு எறிய போறான், துப்பு இவனை துப்பி எறிய போற. கந்தசாமி கதைக்கு நம்ம எப்பவோ முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அத கேள்விக்குறியாக்க அவனுக்கு தெம்பு பத்தாது. அதை விட ஜெயராஜ், நாளைக்கு ஜாக்சன் வரான், அவனுக்கு டைமண்ட்ஸ் கொடுக்கறதா நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம விஷயம் பர்ஃபெக்டா பாதுகாப்பா நடக்கணும், அதுக்கு ஒரு பிளான் சொல்லு. ஹாய் ஹாய், வழக்கமா நீ தான் பிளான் சொல்லுவே, இன்னைக்கு என்ன கேக்குறேன்? ஓகே, நமக்கு சான்ஸ் சொல்றேன். ஜெகே, இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். அந்த ஏசி பைய நம்ம சுத்தி ஒரு வலை விரிச்சு வச்சிருக்கான் போறான்னு நினைச்சுக்கிட்டு, நாம பொறா இல்ல புல்லட் ப்ரூவ் பண்ணும். இனிமே நாம கொஞ்சம் சீரியஸா செயல்பட்டாகணும், அப்பதான் அந்த மோசடி கும்பலோட முகமுடியை கிளிக்க முடியும். என்ன செய்யணும் சொல்லுங்க, எப்படி செஞ்சு முடிச்சிடறேன்? அந்த முத்துக்கருப்பனையும் ஜெயராஜையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் நான் பிளாக் பெல் ஹோட்டலுக்கு போனங்கிறீங்க? கரெக்ட். அப்பதான் அவங்க ஆக்டிவிட்டிஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சார், அந்த பிளாக் பெல் ஹோட்டலுக்கு தினமும் ராத்திரி 9 மணிக்கு மேல அந்த ஜே கே வரான். 1 மணி நேரம் தன்னோட ஆட்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்கு திட்டம் தீட்டுறான். 10 மணிக்கு ஜெயராஜ் வராரு. அங்க வச்சுதான் ஜே கேவும் ஜெயராஜும் தன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. 11 மணிக்கு மேல அந்த ஹோட்டலே சொர்க்கலோகமா மாறிடு சார். ரியலி? ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் ராஜா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷக்கிலா அங்க தான் டான்ஸரா இருக்கான். வெரி குட், இனிமே நமக்கு சக்சஸ் தான். கவலைப்படாதீங்க சார், அந்த பிளாக் பால் இனிமே ரெட் பாலா மாற போகுது. கம் ஆன். ஒன்ன விட்டு இன்னும் இந்த டபுள் ஏஜஸ் போலியா சொல்றேன் கேளு. அந்த கடையில இருந்து கேர்ஃபுல் ஆயிட்டு வந்தால ஸ்டாப். இனிமே உன் ஜோக்க சென்சார் பண்ணி தான் கேட்க போற. ஆமா, காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் லிலி உன்ன சுத்தி சுத்தி வந்தாளே, அவ என்னடா? ஒண்ணுமே ஆகல. முதல்ல நான் பேசினேன், அவ சிரிச்சான். அப்புறம் அவ பேசினா, நான் சிரிச்சேன். கடைசியில ரெண்டு பேரும் பேசணும், ஒரே சிரிச்சிருச்சு. காரணம், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான் ரெண்டு. அப்புறம் ஷக்கிலா, ஒரு சீரியஸான மேட்டர், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன ராஜ், உனக்கு செய்யாமல சொல்லு. ஷக்கி, நீ சொன்ன சில இன்ஃபர்மேஷனை என் ஃப்ரெண்ட் ஏசி விஜய் கிட்ட சொன்னேன். நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் டீப்பா இறங்குறதா முடிவு பண்ணிட்டேன். உன் முதலாளி உனக்கு வேண்டியவரா இருக்கலாம், ஆனா அவர் இந்த நாட்டுக்கு தேவைதானான்னு நாங்க முடிவெடுக்க வேண்டிய நிலையில இருக்கும். நோ ப்ராப்ளம் ராஜ், ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. இன்னைக்கு ஒரு பெரிய கெஸ்ட்டுக்கு ஜாக் பார்ட்டி வைக்கிறாரு, நீ கலந்துக்கிறியா? அப்படியா, அந்த பார்ட்டில நான் எப்படி கலந்துக்கிறது? நீ என் கூட டான்ஸ் பண்ற. வாவ், ரியலி கிரேட்!
பாடி வந்து நானே ஜோடி சேருவேனே. வானம் பாடி நானே கானம் பாடுவேனே. பாடி வந்து நானே ஜோடி சேருவேனே. தேனூரும் செம்மாங்கனி நீயே என் சிந்தாமணி, வாடி என் மணித்தாமணி, வந்தாடும் உண்டாவணி. அழகே அருகே வருவேன் நானே, சுகமே இதுவனே தருவேன் மானே. வானம் பாடி நானே கானம் பாடுவேனே. ஆடி வந்து நானே ஜோடி சேருவேனே. வானம் பாடி நானே கானம் பாடுவேனே. ஆடி வந்து நானே ஜோடி சேருவேனே. வானம் பாடி நானே கானம் பாடுவேனே. ஆடி வந்து நானே ஜோடி சேருவேனே. You are a diamond. Welcome, Mr. Jackson. You are under arrest. என்ன சார், தங்கிலுக்கு ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் வந்திருக்கீங்க? ஓ, ஒரு நிமிஷம், பெட்டி மாறி போச்சு. மேடம் கொஞ்சம் வர்றீங்களா? நீங்களா? அடட, நீயா? மேடம் நகைப்பெட்டி மாத்தி கொடுத்துட்டோம். உங்ககிட்ட நாங்க கொடுத்தது இவங்க ஆர்டர் கொடுத்த நகை. அது ஒண்ணு இல்லம்மா, என் தம்பியோட வருங்கால மனைவிக்கு நகை ஆர்டர் கொடுத்திருந்தேன், அது உன் கைக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஓஹோ, இந்தாங்க. பரவாயில்லம்மா, இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்க, நான் வேற பண்ணிக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டு செஞ்சது நீங்களே வச்சுக்கங்க. வரேம்மா. சார், இவங்க எதை சொன்னாலும் செய்யறது இல்ல சார். இந்த ஸ்டேஷன்ல ஒண்ணு இவங்க இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். இல்ல நீங்க இருங்க, நான் போவேன். சப் இன்ஸ்பெக்டர் சொல்றது நீ கேக்குறதே இல்லையாமே. சம்பளம் வாங்குறதுல இருக்கிற சின்சியாரிட்டி சர்வீஸ் பண்றதுல இருக்கணும்யா. சார் மன்னிக்கணும், இவர் சிபாரிசுல ப்ரமோஷன் ஆனவர், சட்டமும் தெரியாது சரியா சொல்லவும் தெரியாது. ஆமா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு. பேங்க் என்கொயரிக்கு போங்க, பிளட் பேங்க் போய் நிக்கிறீங்க. சார் எந்த பேங்க்ன்னு விவரமா சொல்றது இல்லையா? பேங்க்னு தான் சொல்லுவாங்க, இல்ல என்ன விவரம்? ஐஓபியில பணத்தை போட்டுட்டு இந்தியன் பேங்க்ல எடுக்க முடியுமா? யோ, உங்க ரெண்டு பேர் திறமைக்கு ஒரு சவாலியா? மெயின் ரோடுக்கு பக்கத்துல ஒரு பணம், சரி சார், அது தற்கொலையா கொலையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன
நான் போய் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். அர்ஜுனா, நம்ம உத்தியோகம் என்னமோ வசந்த் தான், ஆனா இந்த பணத்தை தேடுறதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது சார், என்ன தனியாகனியா போக சொன்னா வீட்டுக்கு தான் போவேன். குணம் கிடைக்க போறது இல்ல, யாரையாவது கொலை பண்ணி யார குணமாக்கிருவோமா? ஐயோ இது வேறையா? ஐயோ உள்ள போய் தொலையணியா? நீ வேற விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசி தொலையாத. குணம் கிடைச்சிருச்சு அப்பா. சார் பாத்தீங்களா, பொண முகம்னா பயங்கரமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது அழகா இருக்கு. பால்வடியும் வதனம், பரதேசி பைய சாகுறதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து செத்துருக்கான். ஒரு தம்மடே பணத்துக்கிட்டே கேட்டீங்க சே, வாட்டத்தாயா கேக்குறேன். என்ன சார், என்கிட்ட போய் சிகரெட் எல்லாம் கேட்டுக்கிட்டு மரியாதை இல்லாம? யோ, அந்த மரியாதை எல்லாம் இப்ப பாக்காத குடு. இல்லடா சார், சரி சரி நான் போயிட்டு உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன்டா. பணத்தை ஜாக்கிரதையா பாத்துக்க, மூதேவி பணத்தோட படி தூங்கிடாதடு. ஐயோ, திடீர்னு ஒன்னா நம்பர் வந்துருச்சு, போனா பத்திரமா படுத்துரு, நான் ஒன்னா நம்பருக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன வயசு இருக்கும் பணத்துக்கு? என்ன பொண்ணு கொடுக்க போறியா? வயசெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, கழுத 30 வயசு இருக்கும். சார் பணத்தை காணோம் சார், பணத்தை காணோம் சார, பணத்தை காணாமா? யோ, இதே இடம் தானா? ஆமா சார, ஒருவேளை பணம் சுடுகாட்டுக்கு நடந்தே போயிருச்சா? சார் புரியாத ஆளா இருக்கிறீ, பணம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? ஐயோ, ஏற்கனவே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கரு புருன்னு இருக்கான், அவனுக்கு என்ன பதில சொல்லி தொலைக்கிறது? இப்ப நமக்கு பணம் தேவை. பாரு, மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்னமோ தேவை, நமக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணம் சரியா யாரோ எம்எல்ஏ ஆட்சி கொடுத்துருக்க மாட்டான். ஐயா வாங்க வெட்டியா, எங்களுக்கு அர்ஜென்டா ஒரு பணம் வேணும். சாதாரணமா பணத்தை கேப்பீங்க, இப்ப என்னன்னா பணத்தை கேக்குறீங்களா சார்? இன்னைக்கு ராத்திரி லேட்டா ஒரு பணம் வந்துருக்கு. லேட்டானா தான் போனோம், இல்லைன்னா மனுஷன். இதுதாங்க பணம், ரொம்ப புதுசு, எங்களுக்கு தெரியாதா? ஐயோ, இந்த பணம் நமக்கு ஒத்து வராது. ஏன் சார்? அந்த பணத்துக்கு தலை மொட்டையாவில இருந்தது, இவன் முடி எக்கச்சக்கமா வச்சிருக்கானே. ஒரு நிமிஷம் இருக்க, பக்கத்துல சலூன் இருக்கா? பக்கத்துல இருக்குது, உடனடியா போய் பார்பர் கூட்டுவான். மறப்பதில்லை, என்ன சார் பாட்டு விட்டு விட்டு வருது? ஆவிதான ஐயா, தம்மு நிக்கல. பெரிய ஆசையா, நீளமான சுருட்டை பிடிக்குது, அதுதான் அவ்வளவு போக. இதுக்குதான் சுருக்கத்துக்கு வர மாட்டேன். மாத்திர ஆசையா? நான் வர்றேன்னு சொன்னா இத புடியா? ஏயா, என்னையும் குடிச்சு ஆட்டுற? நீங்க ஆடும்போது நானும் கவசத்தை எடுக்கிற. எங்க கவசத்தே காணும்? நெஞ்சில இல்லையா அந்த கவசம்? கந்த சிருஷ்டி கவசம் ஐயா. அப்பா, நேரம் பார்த்து பெல்ட் அவருமே படிக்கிற பாரு. காக்க காக்க கனக வேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க நீங்க இதுதான் நம்ம தேடின பழைய போனோம். நான் ஏன் போனோம்? என்னைக்கு 300 அடிப்பேன்,
இன்னைக்கு 500 அடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டேன். என்ன போனமா மாத்திட்டீங்களே ஐயா? அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்ன போனா அத வந்துதான் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. அப்ப நாங்க யாரு? நாம தான் போலீஸ்காரங்கிறத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிரூபிப்போம். ஆமா வாங்க. உங்களுக்கு காரணம் விஜய் என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மன்னிச்சிருக்கா? என்னப்பா சொல்ற? நான் வெறுமனு பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஜெயராஜோட டாட்டர். என்ன முடிவு செய்ய போற? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்லை. அப்படி இருக்க எங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சொர்ணையை ஏமா கொடுக்கறேன். எனக்கும் மன வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. என் தங்கச்சிட்டு திருமணம் ஏற்பாடு செய்த அதையும் நிறுத்தி அவளோட வாழ்க்கையும் படிச்சுட்டேன். என் தம்பிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். அவன் மனுமனையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். இனிமேல எந்த சோதனையும் என்னால் தாங்க முடியாது. என் குடும்பத்துக்கு ஒரு வழி காட்டுமா? என்ன யோசிக்கிறேன்னு தெரியும்பா. பல வருஷமா இருக்கிற பாசமா இல்ல சில நாள்ல ஏற்பட்ட சிநேதமானு குழம்பிட்டு இருக்க? இல்லக்கா, நடந்ததெல்லாம் ஒரு கனவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம குடும்ப மான மரியாதைக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசில்ல. அப்போ உன் திருமணம்? இப்ப அதை பத்தி நான் நினைக்கல. அப்படி சொல்லாத விஜய். உனக்காகவும் பவானிக்காகவும் தான் நான் திருமணம் செஞ்சுக்கல. அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்காமலே போயிடுச்சு. இப்ப உன்னுடைய திருமணம் கேள்விக்குறியா நிக்குது. நம்ம குடும்பமே கல்யாண ராசி இல்லாத குடும்பங்கிற கெட்ட பேருக்கு நீ அழைக்கிறாதப்பா. அக்கா, விபச்சாரி குடும்பங்கிற பட்டத்தை அவன் கொடுத்தா, வீணா போனவ குடும்பங்கிற பட்டத்தை நீ கொடுத்துறாதப்பா. இல்லக்கா, உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அக்கா, நீ என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் எனக்கு பூரண சம்மதம். விஜய் சீக்கிரமா கீழே வாங்க. ஆண்டி காஃபி கொண்டு வர, சாப்பிட்டு பேசலாம்.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நோ நோ நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு என் கையால சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒரு நிமிஷம். எஸ் ஜெயராஜ் ஸ்பீக்கிங். புரியுது, சொல்லுடா. அப்படியா சொன்ன? எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தான் போவேன். நீ கவலைப்படாத. என்னது? ஏய், போலீஸ்காரனா அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்கு ஆசாபாசம் இருக்கக்கூடாத. விடுற, இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் பயந்து எனக்கு பழக்கமும் கிடையாது, பயப்படவும் தெரியாது. யாரோ கெஸ்ட் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன, இங்கதான் பாருந்தாங்க. நீ காஃபி போட்டு குடுக்கறேன்னு சொன்னியா? அதான் பயந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ காஃபி போட்டா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? போங்கப்பா. வரட்டுமா? வர, கோச்சுக்காத. அக்கா. என்ன விஜய், ஏங்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு பொண்ணு அடிக்கடி சந்திச்சேன், ரொம்ப நல்லவளா தெரிஞ்சா, என் மனசுக்கும் பிடிச்சிருந்தது. அவளையே உனக்கு கட்டி வைக்கலாமேன்னு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ மறுத்துட்டாளா? இல்ல, நான் வெறுத்துட்டேன். ஏன்? எதிரியோட மகளா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு துரோகியோட மகளா இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? உன் ரேகாவத்தான் சொல்றேன். அக்கா, ஹலோ தினேஷ், அந்த ஏசி விஜய் உள்ள வரா. வரட்டும், பாத்துக்கிறேன். Thank you.
அம்மா அம்மா யாரு அம்மாவை பாக்கணுங்க என்ன விஷயம் நாங்க எதிர் வீட்டுல இருக்கோம் நான் அம்மாவை அடிக்கடி கோவில பாப்பங்க விஷயத்தை சொல்லுங்க ஒண்ணு இல்லம்மா மூணு வருஷமா எங்க வீட்டு சம்பந்தமா கேஸ் நடந்துச்சு நேத்துதான் ஜட்ஜையே எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கினாரு அதான் அம்மாவை பாத்துட்டு போலான்னு சரி அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க நான் சகுனத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவம்மா நான் நேத்து கோர்ட்டு கிளம்புறப்போ அம்மா எதிரில வந்துட்டீங்க அதனால என் கேஸ் ஜெயிச்சிருச்சு இத மறுக்காம வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா உங்க அன்புக்காக வாங்கிக்கிறேன் என்னக்கா குங்குமம் கொடுக்க மறந்துட்டேன் ஏய்யா இத்தனை வருஷம் பொண்டாட்டிய இருந்து உனக்கு குப்பை கொட்டுறேன் எனக்கு புடவை வாங்கி கொடுக்காம கேஸ் ஜெயிச்ச உடனே அந்த பொம்பளைக்கு புடவை வாங்கி கொடுக்கற இதுல என்ன நியாயம் இருக்கு சத்தமா பேசாதடி நீ யாரு அந்த அம்மா யாரு உனக்கு தெரியுமா இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம் தேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியா முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப தெரியுதா அதுக்கு தாண்டி இந்த புடவை இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம் தேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியம் வேற வழியே இல்லை விஷத்தை முறிக்க விஷத்தை தான் மருந்தா கொடுக்க வேண்டி இருக்கு இதுக்கு உங்க அக்கா சம்மதிப்பாங்களா காதலை விட இந்த விஷயத்துல கடமை தான் எனக்கு முக்கியம் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட ஒரு அக்கா வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கிற இன்னொரு அக்கா இவங்களுக்காக சில தியாகங்களை நான் செய்ய வேண்டி இருக்கு இது ஒரு விஷ பரீட்சை இல்ல ஒரு விஷமத்தனமான வேரியனுக்கு நான் கொடுக்க போற சிகிச்சை அக்கா நம்பி அத பத்தி நீ கவலைப்படாத கல்யாண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நீ அந்த ஜெயராஜ் ஜாக் இவங்களோட பேச்சு டேப் பண்ண ஏற்பாடு பண்ண அத என் ஷக்கீலா மூலமா ஏற்பாடு பண்ணிடுறேன் என்னங்க கடதாசி பட்டணத்துல இருந்து துர்கா போட்டிருக்கா அன்புள்ள பொன்னம்பரம் ஐயாவுக்கு துர்கா எழுதியது நலம் நலம் அறிய ஆவல் என் தம்பி விஜய் திருமண விஷயமாக உங்களிடம் பேச வேண்டிய உள்ளதால் தாங்கள் உடனே புறப்பட்டு வரவும் மற்றவை நேரில் சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் அதுக்காகத்தான் பெரியவர் பொண்ணு வர சொல்லிருக்கேன் அக்கா அதுதான் நானும் சொல்ல வந்தேன் என் மனசுல இருக்கிறது தாண்டா நீ எப்பவும் வார்த்தையா சொல்லுவ உத்தியோகபூர்வமா வரல உறவு முறையில் வந்திருக்கேன்
வந்து குழப்பமா இருக்கா? ரேகா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லையா? ரேகாவா? ரேகா அப்பா, நான் வந்து இவர் வந்து எங்க ஏசிமா சார். அந்த மரியாதை எல்லாம் இங்க வேண்டாம். மாமா விஷயத்த சொல்லுங்க. தம்பி விஜயும் உங்க பொண்ணு ரேகாவும் ஒருத்தரை ஒருத்தரை விரும்புறாங்க. தம்பி எனக்கு தூரத்து சொந்தம், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கு. காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சம்மதம். எனக்கு என்ன என்ன சொல்றதுனே புரியல. என் மகளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பாருங்க, எனக்குன்னு யாரும் கிடையாது. சொந்தம் சொல்லிக்க ஒரு அக்கா தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு தான் வருவாங்க. மற்றபடி எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப நாங்க வரட்டுமா? வரம்மா. ரேகா, பொதுவா பெண்கள் கல்யாண விஷயத்துல பெத்தவங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ எனக்கு பிரச்சனையே இல்லாம பண்ணிட்டம்மா. நீங்க என்ன சொன்னாலும் என்ன சமாதானம் பண்ண முடியாது. கல்யாண நேரத்துல ஏன் வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? நீங்க ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல? சொல்லிருப்பேன், ஆனா நீதான் உனக்கு போலீஸ்காரன் டாக்டர் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அதுக்காக பிரச்சனை போட்டேன்னு சொன்ன மயங்கிடுவேன்னு அர்த்தமா? நான் என்ன சொல்லி இருந்தாலும் நீ என்கிட்ட மயங்கிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ராசி எப்படி? ஓஹோ, கன்னி ராசியா? கால ராசி. ஏய், இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? ஒன்னு பண்ணட்டுமா? நாளைக்கே போய் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டுமா? சகிலா, இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணிருக்க உதவி என்னால மறக்க முடியாது. ஆனா இப்ப நீ பண்ண போற உதவி என் சரித்திரத்தையே மாத்தி அமைக்க போது. உங்களுக்கு டேப் ரெக்கார்டு இருக்கா? ஓ எஸ், மினி டேப் ரெக்கார்டர், லேட்டஸ்ட். குட். நீ என்ன பண்ற? உன்னோட பாஸ் ஜாக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயராஜன் பேசுறத டேப் பண்ற. ஐ வாண்ட் சம் குட் எவிடன்ஸ். ஓகே ஓகே. ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. என்னால மட்டும் நம்ப முடியுதா என்ன? திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தான், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, நீ என்ன சொல்றன்னு கேட்டான். ஷாக் ஆகி போச்சு. எப்படியோ வலையில விழுந்துட்டான்னு சொல்லு. அவன் என் வலையில விடல, என் பொண்ணு வலையில விழுந்துட்டான். அது இருக்கட்டும், புலி கோகைக்குள்ளேயே வந்துடுச்சு. அப்படி சொல்லாத, இப்படி சொல்லு. எப்படி தெரியுமா? எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டா. எஸ்கியூஸ் மீ சொல்லாத, எஸ்கியூஸ் மீ சொல்லு. நல்லா சரி. இனிமே எதை பத்தி கவலைப்படாத. ஒலிம்பிக் ஷிப்பிங் கார்பரேஷன் மூலமா நாம பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமே, அந்த ஃபைல். கோடிக்கணக்கான டைமண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு கடத்தணுமே, அந்த கிரிமினல். கந்தசாமி மூலமா நீதான் முத்து கருப்பன் ஏற்பட்ட சந்து. அத்தனை நாளையோட க்ளோஸ் எப்படி தெரியுமா? அந்த பையன் எனக்கு மருமகனா ஆக போறாரே, அதனால. நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, ஆனா இந்த உதவி என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் நன்றி உள்ளவன். ஏய் ஃபூல், நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீ நன்றி உள்ளவன் எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏய், நாளைக்கு காலையில நடக்க போற கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துடணும், ஏன்னா அது நம்ம வெற்றி விழாடா. ஓகே. ஏய், எல்லா பேரும் வந்துடணும். வெல்கம். தனியா வர சொன்னதுக்கு காரணம், நம்ம கேங்லயே ஜெயராஜுக்கு சப்போர்ட்டா சில ஆளுங்க இருக்காங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஷகிலா,
ஷகீலா நமக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளையும் அந்த பயலையும் பிடிச்சு கொண்டாங்க. விஜய், அந்த எவிடன்ஸ் இப்ப எங்கிட்ட கிடைச்சிச்சு? நான் உடனே பொறுத்த. அவ்வளவு சீக்கிரத்துல நீ மெசேஜ் பாஸ் பண்ண முடியாது. எங்க கோட்டையிலே புகுந்துட்டு எங்களுக்கே ஆட்டம் காட்டுறியா? ஹலோ, நான் ரேகா பேசுறேன். ஹலோ ரேகா, நான் விஜய் பேசுறேன். விஜயா, இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி தர்றாங்க, நீ அவசியம் வரணும். எந்த இடத்துல பார்ட்டி? நம்பர் 13 தேர்ட் ஸ்ட்ரீட், அசோக் நகர். அசோக் நகரா? அசோக் நகர். ஓகே ஓகே, வரேன். ஆனா நீங்க சீக்கிரமா அனுப்பிச்சுடணும். கண்டிப்பா வரேன். என்னையா அர்ஜுனன் கம்பெனி, ஏன் மக கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் வந்துச்சு இல்ல? எங்களுக்கு எதுக்கு சார் இன்விடேஷன்லாம்? வந்துருச்சு சார். நாளை காலையில எல்லாரும் தவறாம வந்துருங்க. என்ன சார் டியூட்டி யாரு பாக்குறது? யோ, அங்கதானே டியூட்டிய. ஓ அதுவா? எஸ் எஸ் சார். ஓகே சார், பரவாயில்ல சார், நானே அட்டன் பண்றேன். ஆ தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, விஜய் வந்துட்டாரா? விஜயா? ஆ வந்துருவார், உட்காருங்க. ஹலோ. எனக்கு தெரியாம என் டிவிஷன்ல இத்தனை நாள் அவங்க கைவரிசையை காட்டிட்டு இருக்கீங்களா? கான்ஸ்டபிள், இவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்து, எல்லாரும் போங்க. வேற யாராவது இருக்காங்களா? எங்க பொண்ணு மாதிரி தனியா இருக்கு சார். அவ யாரு? இந்த இடத்துக்கு வந்த மிஸ்டர் ஜெயராஜ், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சா? இவ யாரு? இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிக்காம இவ ஏமாந்து வந்திருக்க. இவளுக்கும் இந்த கும்பலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சார். அப்படியா? யாரு இவ சார்? ஷீ இஸ் மை டாட்டர். வாட்? உங்க டாட்டரா? என் மான மரியாதையை போச்சு, உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்த தப்பா போச்சு. இந்த வணங்கா முடிய வணங்க வச்சுட்டியே. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. மண் ஏய், விடிஞ்சா உனக்கு கல்யாணம், ஏன் அந்த இடத்துக்கு போனேன் சொல்லு. விஜய் தான் வர சொன்னாரு. விஜயா? விஜய் ஏன் உன்னை அங்க வர சொன்னா? அப்பா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு விருந்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி என்ன வர சொன்னாரு. என்னது? கல்யாணத்துக்கு முந்தி எவனோ அவனுக்கு கொடுக்கிற விருந்துக்கு உன்ன வர சொன்னானா? நான் நம்ப மாட்டேன்.
எஸ் ஜெயராஜ் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் விஜய் பேசுறேன். விஜயா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடுக்கற பார்ட்டிக்கு ரேகா வர சொல்லியிருந்தேன். ரேகா இன்னும் வரல, அதான் என்ன விஷயம்னு போன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கா? எந்த இடத்து கூப்பிட்ட? நம்ம 13th 3rd street அண்ணா நகருக்கு ரேகாவை வர சொல்லியிருந்தேன். அண்ணா நகருக்கா? ஆமா. சாரி விஜய், வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால தான் அவளை அனுப்பிச்சு வைக்க முடியல. சாரி, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். அவன் அண்ணா நகருக்கு வர சொல்லிருக்கா, நீ அசோக் நகருக்கு போயிருக்க. அப்பா, அவர்தான் பயம் விடு, அறிவு கிட்ட அவளை விடிஞ்சா கல்யாணம், என் மரத்தையும் வாங்கிட்டிய. சரி சரி, யாருக்கும் சொல்லாத. அண்ணா, வெல்கம் வெல்கம். ஏண்டா, எனக்கு தெரியாம ரகசியமா ஏன் ஹோட்டலுக்குள்ளேயே வந்து என்னே உழவு பாக்குறியா? எஸ் ஒன்ன மாதிரி தேச துரோகிய பிடிக்க எந்த இடங்கிறது முக்கியம் இல்ல. ஓஹோ, நான் தேச துரோகி? உன் ஃப்ரெண்டு ஏசிக்கு பொண்ணு கொடுத்தானே என் பார்ட்னர் ஜெயராஜ், அவன் என்ன பெரிய தியாகிய? உன்ன மாதிரி உதவாக்கிற பசங்களுக்கு சாவு மணி அடிக்க தாண்டா இந்த ஜே கே திட்டம் போட்டிருக்கேன். என்கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா நீங்கெல்லாம் தப்ப முடியாதுரா. என்னடா பாக்குற, எப்படி தப்பிச்சு போகலாம்னா அது கொண்டு இந்த ஜே கே இழிச்ச வாயிலடா ரஸ்கர். காதலா? ஏண்டி, ஏ உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? டேய், இவளை வெளிய கொண்டு போங்கடா, இவ கதைய நான் அப்புறமா முடிக்கிறேன். சோக விநாசகரணம் விக்னேசகரணம் ஆமீ.
இவங்கதான் என் அக்கா. இவ இவ அக்கா? ஆமா. ஆண்டி இங்க எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. இவர் உங்க தம்பி நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஜெயராஜ், என்ன பார்த்தது ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா? அவமானமா இருக்கு. நீ உன் தம்பியன் திட்டம் போட்டு நாடகம் எடுத்திருக்கீங்க. இது நாடகம் இல்ல ஜெயராஜ், வாழ்க்கை. துர்கா, ஜெயராஜ் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்ப எனக்கு சாதகமா இருக்கு. அன்னைக்கு கல்யாண மேடையில என் குடும்பத்தையே நாசம் பண்ண, இன்னைக்கு இந்த கல்யாண மேடையில நாலு பேருக்கு மத்தியில நீ உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். துர்கா ஆவேசப்படாது ஜெயராஜ். அன்னைக்கு உன்னுடைய ஆசாபாசத்துக்கு இணங்காத எம்எல்ஏ விபச்சாரிங்கிற வீண் பையன் சுமத்துறீங்க, அது தப்புன்னு ஒத்துக்க. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். விஜய் உன் தம்பிதான் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். அப்பா, ரேகா உன் பொண்ணு தெரிஞ்சுதா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ரேகா இனிமே இங்க ஒரு நிமிஷம் விவகாரம் பண்ண நேரம் இல்லையாது. நேற்று நடந்து நினைச்சு பாத்தியா, கமிஷன் என்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் வேற இந்த மேட்டர் பேப்பர்ல டீட்டெயிலா பாத்துட்டேன். இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. சமாதானமா போய் கல்யாணத்தை முடிக்கிற வழிய பாருயா போ. துர்கா நடந்தது என்னவோ நடந்து போச்சு, அதெல்லாம் பெருசு பண்ணிக்க வேணாம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார் இந்த நியூஸ் பாத்தீங்களா? ரேகா உங்க அப்பா ஒரு மோசமானவர் தெரிஞ்சிருந்தோம், நீ நல்லவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விரும்பின, கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. ஆனா நீ ஒரு ஒழுக்கம் கிட்ட. என்னடா சொல்ற, இத படிச்சு பாருங்கக்கா. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, வாங்க கப்பலாம். விஜய், விஜய், துர்கா ஒரு நிமிஷம் இல்லையா? துர்கா என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக உன் மேல பழிய போட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சு, அத மனசுல வச்சுக்கிட்டு என் மகளோட வாழ்க்கையை பாழாக்கிடாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ஜெயராஜ், இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். இப்ப சொல்றேன், உங்க மகளை விபச்சார விடுதிக்கு வர சொன்னதே நான் தான். அதிர்ச்சியா இருக்கா? இன்னும் சொல்ற கேட்டுக்கங்க, உங்களை அனுப்பி அங்க ரைட் பண்ண சொன்னதும் நான் தான். கமிஷனர் அங்க வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சதும் நான் தான். பத்திரிகைக்காரங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்களை அங்க வர வச்சதும் நான் தான். என்ன, உங்கள மாதிரி ஆளுங்களை அதிகாரத்தால திருத்த முடியாது, அறிவு அறிவால தான் திருத்த முடியும். என்ன காரியம் செஞ்சிட்டு உன் காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நீ அவ வாழ்க்கையை பணியம் வச்சு விளையாடிக்கப்பா. நீ நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஜெயராஜுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டேடா. அக்கா அன்னைக்கு நாலு பேருக்கு முன்னால என் மானத்தை காப்பாத்துறதுக்கு துணியை கொடுத்தீங்க, ஆனா இப்போ தலைக்குனிய வச்சுட்டீங்களே. குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்க செய்த தவறுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கிற தண்டனை ஏத்துக்க தயாரா இருங்க. உங்க கையில விலங்கு மாற்றத்துக்கு முன்னாடி உங்க மகளை என் மனைவியை ஏத்துக்கிறேன்.